சரி நீங்க சொல்றீங்கல்ல இந்த பள்ளிவாசலுக்கு போக கூடாது இந்த பள்ளிவாசலுக்கு போக கூடாது அந்த ஜமாத் தேவையில்லை இந்த ஜமாத் தேவையில்லை சரி இருந்துட்டு போங்க அப்படியே அந்த குராதிகள் கட்டின பள்ளிவாசல் மேல உங்களுக்கு என்ன அக்கறை அந்த பள்ளிவாசல் மேல உங்களுக்கு என்ன அக்கறை அதை எவன் திண்டா என்ன அப்ப இப்ப மட்டும் ஆடு நனைதேண்டு ஓனாய் அழுத கதையா இருக்குது ஆடு நனைதேண்டு ஓனாய் அழுதுச்சான் அந்த கதையில இருக்குது பள்ளிவாசல்களை பற்றியும் வக்கு சொத்துக்களை பற்றியும் நீங்கள் கவலைப்படுவது ஆடு நனைதேண்டு ஓனாய் கவலைப்பட்ட கதையா இருக்கு அடுத்ததா என்ன சரி முனாஃபிக்குகள் கட்டிய பள்ளிக்கு போக கூடாதுங்க முனாஃபிக்குகள் கட்டிய பள்ளிக்கு போக வேணாம் முஸ்லீம்கள் கட்டின பள்ளிக்காச்சும் போகலாம்ல உங்களைத்தான் கேட்கிறாங்க முஸ்லீம்கள் கட்டின பள்ளிக்காச்சும் போய் தொழுகலாம்ல சரி முஸ்லீம்கள் கட்டிய பள்ளிக்கும் போக வேணாம் நீங்க தௌஹீத்வாதிகள் கட்டின பள்ளிக்கு தான் போவீங்க தௌஹீத்வாதிகள் கட்டின பள்ளிக்காவது நீங்க போயிருக்கீங்களா இந்த மண்ணடியில இருக்கிறவங்களை பார்த்து கேட்கிறேன் எந்த பள்ளிவாசல்ல ஏதாச்சும் பிஜே பார்த்திருக்கீங்க எந்த பள்ளிவாசல்ல ஏதாச்சும் பிஜே தொலை பார்த்திருக்கீங்களா அப்ப தொழுகையே இல்லை உங்கள்கிட்ட தொழுகை இல்லாதவனுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கிறீங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இஸ்லாத்திலே தொழுகை இல்லாதவனுக்கு எந்த பங்கும் இல்லை நீங்க என்னதுக்கு இஸ்லாத்தை பத்தி கருத்து சொல்றீங்க நீங்க எதுக்கு முஸ்லீம்களை பத்தி முஸ்லீம்கள் யாருக்கு ஓட்டு போடணும் நீங்க உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்குது சரி மத்த பள்ளியாசல விடுங்க டிஎன்டிஜே ஹெட் குவார்டர்ஸ்ல தொழுகலாமா இல்லையா டிஎன்டிஜே ஹெட் குவார்டர்ஸுக்கும் நீங்க இருக்கிற இடத்துக்கும் ஒரு 20 அடி தூரம் இருக்குமா நேச்சுரல் எம்போரியத்துக்கும் டிஎன்டிஜே ஹெட் குவார்டர்ஸுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க வாங்கு சொன்னதுக்கு பிறகு தொழுக வராம வீட்டிலே இருக்கின்ற மக்களை நான் தீயிட்டு கொளுத்த நினைத்ததுண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே கூட்டு தொழுகையில் கலந்து கொள்ளாத யாரும் இருந்ததில்லை நயவஞ்சகர்களை தவிர கூட்டுத் தொழுகையில் கலந்து கொள்ளாத எவரும் இருந்ததில்லை வியாதியஸ்தர் கூட இரு கால் இரு மனிதர்களின் தோல் தாங்கி தொழ வந்து விடுவார் இதுவே எங்களது நபியின் சீரிய வழியாகும் முஸ்லீம்ல 1159 அடுத்ததா என்ன பார்வையற்ற ஒரு சஹாபி வர்றாரு பார்வையற்ற இந்த ஹதீஸ்னா எங்களுக்கு நீங்க தானே சொன்னீங்க இந்த ஹதீஸ்னா எங்களுக்கு நீங்க தான் சொன்னீங்க பார்வையற்ற ஒரு சஹாபி வர்றாரு பார்வையற்ற சகாபி வந்து என்னங்கிறாரு யார சொல்லலாம் எனக்கு தொழுக முடியல பள்ளிவாசல் தூரமா இருக்கு இங்க வர முடியல நான் வீட்டிலே தொழுதுக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு உடனே ரசூல்லா என்ன சொல்றாங்க சரி பரவாயில்ல தொழுதுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அவர் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ரசூல்லா கூப்பிடுறாங்க உங்களுக்கு பார்வை தான் தெரியல காது கேக்குதா இல்லையா அப்படின்னு காது கேக்குது பாங்கு சத்தம் கேக்குதா கேக்குது அப்பண்டா உங்களுக்கு பள்ளிவாசலுக்கு தொழுக வந்துருங்க அப்படின்னு அப்ப பாங்கு சத்தம் தான் இருக்கிற நேச்சுரல் எம்போரியத்துக்கு மேல இருக்கிற உங்களுக்கு கேட்கலையா இல்லாடியா இன்னொரு ரெண்டு ஆம்பு வாங்கி வச்சு சத்தமா சொல்ல சொல்லுவோம் என்ன அப்ப இந்த இருக்கிற பள்ளிவாசலுக்கு நீங்க தொழ போக மாட்டேங்கிறீங்க இப்ப தொழுக இல்லாத நீங்க வந்து நீங்க தொழுகாதனாலதான் உங்க குடும்பத்தில் உள்ள ஒருத்தரும் தொழ மாட்டேங்கிறாங்க நீங்களும் தொழுகிறது இல்ல உங்க குடும்பத்தில் உள்ள ஒருத்தரும் தொழுகிறது இல்ல ஒட்டுமொத்த தௌஹீத்வாதியுடைய வருமானத்தையும் ஒரு தொழுக இல்லாத குடும்பம் இன்னைக்கு பிட்டுகிட்டு இருக்கு தொழுகையே இல்லையே உங்கள்ட்ட வந்து என்ன எதிர்பார்க்க முடியும் நீங்க எப்படி இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்ட முடியும் நீங்க எப்படி வந்து ஓட்டு கேட்க முடியும் நீங்க வந்து ஒட்டுமொத்த ஏகத்துவத்துக்கு ஏகபோக ஏஜென்ட் நான் தான் நீங்க சொல்ல முடியும் நீங்க எப்படி மத்தவங்களுக்கு ஞான ஸ்நானம் பண்ண முடியும் உங்க நீங்க சொன்னாதான் இந்த மேடையில சொல்றாருங்க அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு இந்த இயக்கம் மட்டும்தான் சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரே இயக்கம் இந்த இயக்கத்தில் இருந்தா தான் சொர்க்கம் போக முடியும் யார் சொன்னா சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட நபித்தோழர்களா நீங்கண்ணா சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் உங்களுக்கு சொன்னது யாருங்க எப்படி சொல்றீங்க அந்த மேடையில இன்னும் அதே மேடையில சொன்னீங்க தொண்டியிலிருந்து புறப்பட்ட பேரொழி என்ன தொண்டியிலிருந்து புறப்பட்ட பேரொழி ராஜா அனுபவங்கிற ஒருத்தர் சொல்றாரு எங்க ரசூலுல்லாவையே ஒளின்னு சொன்னதுக்காக மௌலத குப்பாட்டு தூக்கி போடுறோம் அந்த நூறும் பௌக்க நூறும் சொன்னதுக்காக ரசூலுல்லாவை ஒளி என்று வருகிறது அதனால நாங்கள் இந்த மௌலூதை எதிர்க்கிறோம் என்று சொன்னீங்களா இல்லையா இன்னைக்கு பிஜேபி பேரொழிங்கிறீங்களே எங்க போய்கிட்டு இருக்கீங்க நீங்க எங்களை பார்த்து வழிகட்ட கூட்டம்ங்கிறீங்களா நீங்க சொல்லித்தான் நேர்வழி நீங்க சொல்லித்தான் வழிகேடு எல்லாம் உறுதியாகுதா